அஸ்லாம் வலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா இவள் தமிழில் கதைக்கிறாள்ன்னு பார்க்குறீங்களா? இவ்வளவு நாளும் இந்த எல்லா வீடியோஸையும் நான் சிங்களத்தில் தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் கடைசியாக அப்லோட் பண்ணின ஃப்ரைடே லாக் வீடியோவை தமிழிலையும் செய்வோம்னு நினச்சேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு ஃப்ரைடேன்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கடலைக்கறியும் செய்வோம்னு நினச்சேன். நான் எப்போவுமே வீட்டில் ட்ரை பண்ணுற பூரி ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறேன். பூரி ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வீடியோக்கு பக்கத்துலேயே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பூரி செய்ய ஆட்டை மாவு 150 கிராமும் கோதுமை மாவு 50 கிராமும் எடுத்திருக்கிறேன். பூரி செய்ய தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சு கொள்கிறேன். நார்மலாக நாங்கள் தேங்காய் பூ ரொட்டி செய்யக்குள்ளே சேர்க்குற தண்ணி அளவு சேர்த்தாலே போதும். காலையில் சமையல் வேலை செய்கிறதோடைய மகனையும் நர்சரிக்கு அனுப்ப ரெடியாகி கொண்டிருக்கிறேன். நார்மலாக எங்களோட வீட்டில் ஃப்ரைடேஸில் காலையில் ஜென்ஸ் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. ஜும்மா ப்ரேயெல்லாம் முடித்த பிறகு தான் அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க ப்ரே பண்ணிவிட்டு வாரத்துக்கு இடையில் எப்படியுமே பகல் சாப்பாட்டு வேலையும் டக்குன்னு முடிச்சிடணும். மகனுக்கு நர்சரி 8:30 ஸ்டார்ட் ஆகுது. இனி ஹஸ்பண்ட் அவரையும் நர்சரியில் விட்டுட்டு வர போயிட்டார். எங்களோட வீட்டில் சேர்கிற குப்பைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் குப்பை லாரிக்கு இல்லாட்டி தள்ளு வண்டிகளுக்கு கொடுத்துருவோம். குப்பையை சேர்த்து வச்சோம்னா வீடே நாரி போயிடும். வழமையாக ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஹஸ்பண்ட டேடா வேலைக்கு போகிற நேரம் குப்பை லாரிக்கு குப்பையை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கு காலையில் வீட்டு முன்னாலேயே தள்ளு வண்டியிலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் போயிட்டு எவ்வளோ சரி காசையும் கொடுத்துட்டு குப்பையும் கொடுத்துட்டு தான் வராரு. இப்படியே காலையில் சின்னவரையும் குளிப்பாட்டிட்டு அவரை ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவருக்கு காலையில் சாப்பாடு கொடுப்போம்ட்டு அவரை இருப்பாட்டி வச்சுக்கிறேன். அவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச பூரியிலிருந்து சின்ன சின்ன பால்ஸ் உருட்டி வச்சுருக்கிறேன். நான் எடுத்த 200 கிராம் மாவுலேருந்து எனக்கு 12 பூரி சுட்டுக்கொள்ளிலுமாக இருந்துச்சு. இப்போ நான் இந்த பால்ஸ் ஒவ்வொன்றா உருட்டி பூரி செய்ய போகிறேன். முதல்ல நான் ஒரு பவுடர் எடுத்து அதுக்கு கொஞ்சமாக ஆயில் தடவி கொள்கிறேன். இப்போ நான் செஞ்ச பால்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து பூரி உருட்டி காட்டுறேன். பூரி உருட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரோலர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஜாம் பாட்டில்ஸ் அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சில வேளை பூரி உருட்டக்குள்ள பூரி மாவு ரோலரில் ஒட்டுமா இருந்தால் ரோலருக்கும் கொஞ்சம் ஆயில் தடவி கொள்ளலாம். பூரி உருட்டுற நேரம் ஆகலும் மெல்லிதாக இல்லாமலும் ஆகலும் தடிப்பாக இல்லாமலும் உருட்டி கொள்ளுங்கள். பூரியை நாங்கள் ஃப்ரை பண்ணுற நேரம் ஓட்ட விழாமல் நல்லா பலூன் போல் பொங்கி வரும். இப்போ நான் பூரியை ஆழமான எண்ணெய் ஊற்றி தான் பொறிக்க போகிறேன். இப்படி பூரி பொரிகிற நேரம் ஒரு ஸ்பூன் எடுத்து மெல்லமாக மேலால் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் பூரி எங்களுக்கு பலூன் போல் பொங்கி வரும். பூரியை நான் மெல்லமாக ப்ரெஸ் பண்ணதால் பூரி நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்படியே நான் ரெண்டு பக்கத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பூரி ஃப்ரை பண்ணுற நேரம் ஸ்பூனால் கூட அழுத்தியும் பிடிக்கக்கூடாது. கூட அழுத்தினோம்னா உள்ளால் ஓட்ட விழுந்துடும். இப்போ நான் ஒரு பூரியை சுட்டுட்டேன். அடுத்தடுத்த பூரிகளையும் அப்படியே சுட்டு எடுத்துக்கொள்கிறேன். நான் செய்த 12 பூரியுமே நல்லா பலூன் போல் பொங்கி வந்துருந்துச்சு. எல்லா பூரியுமே நல்லா சுட சுட இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு பூரி எடுத்து எப்படி உள்ளால் வெந்திருக்குதுன்னு காட்டுறேன். எல்லா பூரியுமே உள்ளால் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்குது. நாங்கள் பூரி மாவு பிசைகிற பதத்தை சரியாக தெரிஞ்சு பண்ணோம்னா இப்படி நிறைய பலூன் போல் பூரி சுட்டுக்கொள்ளலாம். பூரியை சுட்டதோட காலம்பு சாப்பாடு சின்னவருக்கும் பூரியே கொடுப்போம்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர் வெறும் பூரி சாப்பிட மாட்டார்ன்றதுனால நான் அதுக்கு ஒரு வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தேன். சின்னவரும் சாப்பிட்டு முடித்ததோடு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இன்றைக்கு நான் பூரியோடு சேர்த்து சாப்பிட கடலைக்கறி தான் செஞ்சுருக்கிறேன். இந்த கடலைக்கறி ரெசிப்பியை மெட்ரா சமையல் என்ற யூடியூப் சேனல் மூலமாக தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். பூரியோடு சேர்த்து சாப்பிட ஒரு அல்டிமேட் ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததோடு லஞ்சுக்கு சமைக்கவும் ரெடி பண்ணணும். நான் லஞ்சுக்கு சமைக்கிற நேரம் கொஞ்சம் சின்னவரோட கஷ்டமாக இருக்கும். அவர் இப்போ கொஞ்சம் பெரிய ஆளுன்றதுனால அவரை கொட்டில் போட்டால் அதிலிருந்து ஏறி வர வெளுக்கிடுவார். இப்படி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறனாலையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவர் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கொள்வார். இப்படி கதையோட கதையாக பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு லஞ்சுக்கு சமைக்க ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் லஞ்சுக்கு சமைக்க கத்திரிக்காய் கொஞ்சம் சின்னதாக கீறி வெட்டி அதுக்கு உப்பு மஞ்சள் கொஞ்சம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன்.
கத்திரிக்காய் பொரியறதோட அடுத்த அடுப்பில் நான் சிக்கன் கறியும் வைக்க போகிறேன். சட்டியில் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு சிக்கன் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கறியை சமைச்சிட்டு இருக்கக்குள்ளேயே மகனும் நேசரியால் வீட்டுக்கு வந்துட்டார். இப்படி நேசரியால் வந்த உடனே தம்பியோட கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருப்பார். இன்றைக்கு ஃப்ரைடேன்றதுனால பாப்பாவோட இவரும் ஜும்மா ப்ரே பண்ண போகணும். ஸோ சின்னவருக்கு ஒரு பால் பேக்கெட்டை கையில் கொடுத்துட்டு பெரியவரை குளிப்பாட்ட போகிறேன், இல்லாட்டி இவரும் பின்னால் வந்து குளிக்க வைக்கிறார். பால் பேக்கெட்டை கையில் கொடுத்ததுனால கொஞ்ச நேரம் அதை குடிச்சு கொண்டிருப்பார். பெரியவரும் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளிக்கிட்டு நிற்கிறார். பாப்பாவோட ஜும்மா ப்ரே பண்ண போவார். அவரோட கையிலையும் ஒரு பால் பேக்கெட் கொடுத்தேன் குடிக்க. வெள்ளிக்கிழமை நாள் எங்களுக்கு எப்போவுமே ஒரு சிறப்பான நாள் தான். அந்த நாளையில் நாங்கள் காலையிலேயே நகங்களை வெட்டி கொள்ளணும். ஆண்கள் இருக்கிறதுல ஒரு நல்ல ஆடை அணிஞ்சு ஜும்மா ப்ரே பண்ண போகணும். அந்த நாளில் கேட்கப்படுற பிரார்த்தனைகளும் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி நிறைய நல்ல சிறப்பான விஷயங்களை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. இப்படி கதையோட கதையாக நான் சமையலுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் சோறு தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி நார்மல் ரைஸ் சமைக்காமல் தேங்காய் பால் விட்டு தேங்காய் சோறு சமைப்போம்னு நினச்சேன். ஸோ அதுக்கு நான் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். வெங்காயம் வட்டம் வட்டமாக வெட்டி கறிவேப்பிலை நம்ப எடுத்திருக்கிறேன். சோறு சமைக்க தொடங்கினதோட வாப்பாவும் மகனும் பள்ளிக்கு போக வெளிக்கிட்டுட்டாங்க. ஸோ அவங்கள் ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வச்சுட்டு சமைக்க தொடங்குவோம். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ப்ரே பண்ண போகிறப்பட்டுட்டாங்க. இப்போ நான் திருப்பி சமையலை கண்டினியூ பண்ணுறேன். நான் பட்டரோட சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு எடுத்ததுன்னா கீரி சம்பா. நார்மல் ரைஸ்க்கே கீரி சம்பா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்து சமைக்கிறதால இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். தேங்காய் பாலில் நான் 2ஆம் பால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொண்டு முதல் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அரிசியை வேக விடுறேன். இன்றைக்கி பாப்பாவும் நானாவும் பள்ளிக்கு ப்ரே பண்ண போனதால் எனக்கு ஹெல்ப்புக்கு இவர் கிச்சனுக்கு வந்துட்டார். கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதை விட சாமான் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பேசி தான் விற்பார். ஸோ அவரை நான் விளையாட விட்டுட்டு கறிகளை எல்லாம் டப் டப்புன்னு சமைச்சிட்டேன். முதல்ல சிக்கன் கறியை சமைச்சு முடிச்சிட்டேன். அப்படியே கத்திரிக்காய் பொரியலையும் செஞ்சிட்டேன். கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் பால் விட்டு முதல் பால் விட்டு தான் சமைச்சிருக்கிறேன். ஸோ இந்த கறியெல்லாம் சமைச்சு முடித்த கையோட இன்னொரு கறி தான் பாக்கி இருக்குது. அந்த கறியை சமைச்சு முடிச்சிருந்தா ஓகே. இப்போ நான் கிரீன் பீஸ் கறி தான் சமைக்க போகிறேன். அதுக்கு நான் ஆயிலில் கடுகு கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு கேரட் கிழங்கு கெஷவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதோட உப்பு கொஞ்சமும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். நான் கறிக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ண மறந்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வெந்து இருக்குது. இப்போ நான் ஃப்ரோசன் கிரீன் பீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுறேன். நான் சமைச்சு கொண்டிருக்கக்குள்ளேயே இவர் வெளியால் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி இருந்து கொண்டிருக்கிறாரு. கூட நேரம் இப்படி ஸ்டெப்ஸில் இருக்க விட்டேன்னா மேலே ஸ்டெப்ஸில் ஏறியே போயிடுவார். ஸோ அவரை முள்ளலாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். மிச்ச சமையல் வேலை முடிய அவருக்கு சாப்பாடும் கொடுக்கணும். இப்போ கிரீன் பீஸ் கறி கொஞ்சம் வேகும் வரைக்கும் நான் அப்பளம் கொஞ்சம் பொறிச்செடுக்க போகிறேன். இந்த அப்பளம் என் ஹஸ்பண்ட் மம்மி ஜெஃப்னாலிருந்து வார நேரம் கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல டேஸ்டியான அப்பளம். இந்த அப்பளத்துக்கு சீரகம் போட்டு தான் செய்கிறாங்க. ஸோ அப்பளம் பொறிச்சு முடிகிறதோட கிரீன் பீஸ் கறியும் வெந்துட்டு இப்போ நான் அதுக்கு பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வர அதையும் இறக்கி வைக்கிறேன். இனி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு கறியெல்லாம் டிஷ்ஷுக்கு மாற்றின கையோட சட்டிப்பானையெல்லாம் உடனுக்குடனே நான் கழுவி வச்சிடுவேன். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்த கையோட போஷன் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு பின்னால் சின்னவருக்கு சாப்பாடு கொடுக்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். சின்னவருக்கு சாப்பாடு கொடுக்கக்குள்ளே இவர் எப்போயுமே சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார்.
ஸோ அவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டேன். சின்னவருக்கு சாப்பாடு கொடுத்து முடிய ஹஸ்பண்டும் பெரியம்மானும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்போவுமே இப்படி சாண்டில் சாப்பிட தான் நாங்கள் விருப்பப்படுவோம். பட் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகிறதுனால எல்லா நாளும் எங்களுக்கு இப்படி சாப்பிட கிடைக்காது. ஸோ அவர் இருக்கிறதுனாலே இல்லை, இப்படி சஹனில் சோறு கறி எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிய ஹஸ்பண்ட் ப்ரே பண்ணிட்டு வர நேரம் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருந்தார், அதையும் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிய செம்ம போரிங்காக இருந்துச்சு. பின்னரே மேதும் ஸ்நேக்ஸ் ட்ரை பண்ணுவோம்னு நினச்சேன். நான் என் உமா வீட்டுக்கு போயிருந்த நேரம் அவள் எனக்கு அரிசி வறுத்து பவுடர் பண்ணி தந்து விட்டா. அதுக்குள்ளவா மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தான் பவுடர் பண்ணவேன்னு சொன்னான். ஸோ நான் இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் ட்ரை பண்ணோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல சீனிப்பாக கொஞ்சம் காய்ச்சி எடுத்திருக்கிறேன். சீனிப்பாகுக்கு பதிலாக எங்களுக்கு தென்னம்பானையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்கிற சீனிப்பாகுக்கு மேலால் கொஞ்சம் திருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து அரைச்ச அரிசிமா பவுடரை நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அரிசிமா கலவை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆன் பண்ணி வச்சிருக்கிற அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இருக்கிற ஹீட்லேயே அரிசிமா கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் காய்ச்ச சீனிப்பாக கொஞ்சம் போதாமல் இருக்குது, அதனால் நான் தென்னப்பானி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இனி எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சட்டையில் இருக்கிற கலவையை நான் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் சுட சுடவே இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கொள்ள போகிறேன். ஆகலும் மாற விட்டிங்கன்னா உருண்டை உடைஞ்சிடும். ஸோ சுட சுடவே உருண்டை பிடிச்சிக்கொள்ளுங்க. இப்படி தான் நான் அரிசி உருண்டை ஒவ்வொன்றா செஞ்செடுத்தேன். ஸோ இன்றைய ஃப்ரைடே லாக் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி நான் புதுசாக போடுற வீடியோஸை நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு பாருங்கள். இன்ஷாலா இன்னொரு புதிய லாக்கோடு உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.